பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் ஃபர்ஸ்ட் பேட்ச் அட்மிஷன்ஸ் ஆரம்பம். டிசம்பரில் வகுப்புகள் துவக்கம். ஃபோன் 7338824242. இமெயில் psj234@yahoo.com. சென்னையில் விடிய விடிய பெய்த கனமழையால் 2015 பிறகு கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக சென்னை டிஜிபி அலுவலகத்தில் சுமார் 23 சென்டிமீட்டர் மழையும், நுங்கம்பாக்கத்தில் 20 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. சென்னையில் மெரினா கடற்கரை சாலை, நுங்கம்பாக்கம், மயிலாப்பூர், ஆழ்வார்பேட்டை, பட்டினம்பாக்கம், தேனாம்பேட்டை, அண்ணா சாலை, ஜிபி ரோடு, ராயப்பேட்டை, தியாகராய நகர், கிண்டி, கே கே நகர் உள்ளிட்ட பல இடங்களில் இடி மின்னலுடன் விடாமல் மழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக பல்வேறு இடங்களில் சாலைகளில் மழைநீர் குளம் போல தேங்கியும் வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்தும் மக்களை பெரும் சிரமத்திற்கு உள்ளாக்கியுள்ளது. சென்னை பெருநகர மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் மழை மற்றும் வெள்ளம் சார்ந்த புகார்களை தெரிவிக்க 1913 என்ற எண்ணிலும், 044-2561-9206, 044-2561-9207, 044-2561-9208 உள்ளிட்ட எண்களை பயன்படுத்தவும், 944-5477205 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலமாக புகார்களை தெரிவிக்கவும் சென்னை மாநகராட்சி அறிவுறுத்தியுள்ளது. சென்னையில் 2015 ஏற்பட்டதைப் போல மீண்டும் ஒரு சம்பவம் நிகழாது என தமிழக மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னையில் கனமழை பெய்து வரும் நிலையில் சைதாப்பேட்டையில் ஆய்வு மேற்கொண்ட அமைச்சர் செய்தியாளர்களை சந்தித்த போது 2015 ஏற்பட்டது வெள்ளம் அல்ல என்றும், செம்பரம்பாக்கம் ஏரி சரியான நேரத்தில் திறந்துவிடப்படாததால் ஏற்பட்ட நிலை என்றும் சுட்டிக்காட்டி அதுபோன்ற சூழல் ஏற்படாது என்றும் உறுதியளித்தார். அதோடு முதல்வரின் ஆலோசனையின் பெயரில் மாநகராட்சி மற்றும் குடிநீர் கழிவுநீர் வாரியம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாகவும், மழை பாதிப்புகள் இருக்கக்கூடிய சாலைகளை கண்டறிந்து அதனை சீர் செய்யும் பணியும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். சென்னையில் கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் ஏற்பட்ட வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி தொடர்ந்து நீடிப்பதால் சென்னை பெருநகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை தொடரும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. அதேபோல சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, கடலூர், விழுப்புரம், புதுவை, காரைக்கால் பகுதிகளில் கன முதல் மிக கனமழைக்கும், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், மதுரை, தேனி, திருப்பூர், கரூர், திருச்சிராப்பள்ளி, திண்டுக்கல், நீலகிரி, கோயம்புத்தூர், கள்ளக்குறிச்சி, சேலம் ஆகிய மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழைக்கும் வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் நேற்றிரவு முதல் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக எழும்பூர் மற்றும் வட சென்னையில் உள்ள பெரம்பூர், ஓட்டேரி உள்ளிட்ட பகுதிகளை முதல்வர் ஸ்டாலின் இன்று நேரில் ஆய்வு செய்து மக்களின் குறைகளை கேட்டறிந்தார். இதன் பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அவர், சென்னை நகரில் மீட்புப் பணிகளை மேற்கொள்ள தேசிய பேரிடர் மீட்புப் படையினருடன் காவல்துறை மற்றும் தீயணைப்புத்துறை அலுவலர்களும் ஒருங்கிணைந்து முழு வீச்சில் ஈடுபட்டு வருவதாகவும், வெள்ளம் சூழ்ந்த குடியிருப்பு பகுதிகளில் சுமார் 500 மேற்பட்ட இடங்களில் ராட்சச பம்புகள் பொருத்தப்பட்டு நீர் அகற்றப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். சென்னையில் சுமார் 120 நிவாரண மையங்கள் தயார் நிலையில் இருப்பதாக தெரிவித்த அவர், அதில் 44 முகாம்கள் திறக்கப்பட்டு மக்களை தங்க வைத்து உணவு வழங்கப்பட்டு வருவதாகவும் கூறினார். சென்னை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த தொடர் மழை காரணமாக செம்பரம்பாக்கம், புழல் ஏரிகளில் இருந்து உபரி நீர் வெளியேற்றப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் புழல் ஏரியில் இருந்து வினாடிக்கு 500 கன அடி உபரி நீர் திறந்துவிடப்பட்டது. இதனால் தாழ்வான பகுதிகளில் உள்ள மக்கள் பாதுகாப்பாக இருக்க மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. ராமர் வழிகாட்டு தலங்களை இணைக்கும் வகையில் பயணம் மேற்கொள்ளும் ராமாயண யாத்திரை ரயில் இன்று டெல்லியில் இருந்து முதல் முறையாக புறப்பட்டது. இந்த பயணம் டெல்லியில் ஆரம்பித்து 16 பகல்கள் 17 இரவுகள் பயணித்து அயோத்தி மற்றும் பல்வேறு ராமர் வழிபாட்டு தலங்கள் வழியாக ராமேஸ்வரத்தில் முடிவடைகிறது. இந்த ரயிலில் முதல் வகுப்பில் செல்வதற்கு ஒரு நபருக்கு சுமார் 1.2 லட்சம் ரூபாயும், இரண்டாம் வகுப்பில் பயணிப்பதற்கு 82,590 ரூபாயும் கட்டணம் வசூலி. இந்த தொகை பயண கட்டணத்திற்கு மட்டுமல்லாமல் பயண காப்பீடு, தங்கும் விடுதி, சொகுசு மெத்தைகள், உணவு உள்ளிட்ட பல்வேறு வசதி மற்றும் பாதுகாப்பு மிக்க ரயில் பயணத்தையும் உள்ளடக்கியது.
கோவை மலிமிச்சம்பட்டி அருகே மாற்றுத்திறனாளிகளின் திறமைகளை வெளிப்படுத்தும் வகையில் பார்வையற்றவர்களுக்கான கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியை கற்பகம் பல்கலைக்கழகம் மற்றும் தன்னார்வ அமைப்பு இணைந்து நடத்தின. இதில் வெற்றி பெற்ற அணிக்கு இந்திய கிரிக்கெட் அணிக்காக விளையாட வாய்ப்பு அளிக்கப்படும் எனவும், மாற்றுத்திறனாளிகளின் திறமைகளை வெளிப்படுத்தும் விதமாக ஆண்டுதோறும் கிரிக்கெட் போட்டி நடைபெறும் என்றும் போட்டி ஒருங்கிணைப்பாளர்கள் தெரிவித்தனர். பாஜக தலைவர் ஜே பி நட்டா தலைமையில் நடைபெற்ற தேசிய செயற்குழு கூட்டத்தில் இடைத்தேர்தல் தோல்வி மற்றும் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள உபி உள்ளிட்ட 5 மாநில சட்டசபை தேர்தல்கள் குறித்தும் ஆலோசனை நடத்தப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் பெட்ரோல் டீசல் விலை உயர்வு, அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வு உள்ளிட்டவற்றை பற்றி ஆலோசிக்கப்பட்டதாகவும் தெரிகிறது. இந்த கூட்டத்தில் பிரதமர் மோடி, மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, மத்திய அமைச்சர்கள் அனுராக் தாக்கூர், ஹர்தீப் சிங் பூரி, ஜெய்சங்கர் தர்மேந்திர பிரதான், தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை, பாஜக கட்சி ஆளும் மாநிலங்களின் முதல்வர்கள், பொதுச் செயலாளர்கள், செயற்குழு உறுப்பினர்கள் என பலர் கலந்து கொண்டனர்.